ரொம்ப பழுத்திருக்கு, கொஞ்சம் அப்படியே எடுத்துங்க போட. எப்போ பார்த்தாலும் நைன்டிஸ் பத்தி போகாது. யானை அந்த மான் குட்டையில வந்தா குடிக்கிற தண்ணி வேணும். மான் நிக்குது. ஆமாண்ட ஜூம் பண்ற ஜூம் பண்ற போகுமா? போகும் போகும் போகும். அங்க போயிட்டு கிளியரன்ஸ் கொடுத்துரு. அங்க பாரு எப்படி அழகா உட்காந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா அந்த மல்மடா ப்ரோ தலைமையில ஒண்ணு கையில ரெண்டு முதுகுல ஒண்ணு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம எது பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் வந்துட்டு எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ், அதாவது தலைமலைன்னு சொல்லுவாங்க, தாளவாடி பக்கத்தில் தலைமலைன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே நானும் என் ஃப்ரெண்டும் அங்கே இருக்கிற ஒரு குடிசை வீடுக்கு போயிட்டு நம்ம ஒரு மட்டன் பிரியாணி எடுத்து செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஸோ அது வரைக்கும் தாளவாடியிலேருந்து தலைமலை போகிற வரைக்கும் வந்துட்டு நாங்கள் ஒரு வ்ளாக் எடுத்திருப்போம். இடையில இடையில நிறுத்தி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்போம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். The next morning. Good morning. இதை வர பாருங்க, ஸ்ரீவள்ளி படத்தில் ஸ்ரீவள்ளியா அந்த சாங் தானே, இப்படி தான்டா. எனக்கே வராது. அது என்ன இரு நான் காட்டுறபடி. கைஸ், நம்ம கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்னு இங்க ரெட் புல்லு, இன்னொன்னு இங்க அலிட்டான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அலிட்டான். ஸோ நம்ம இன்னைக்கு சூஸ் பண்றது வந்து அலிட்டா தான் எடுத்துட்டு போறோம். எது எடுத்துக்கலாம்? ரெட் புல் எடுத்துக்கலாமா? ஸோ அலிட்டாவை கொண்டு போய் உள்ள நீ பாட்ட போறோம். ரெட் புல் எடுத்துக்க போறோம். தலா எப்படி கெத்த இறங்குறாரா? வண்டி எடுக்கிறியா? எடுக்கிறியா? மொக்க வாங்கிட்டு ரெட்டுக்குள்ள எடுக்க போறோம். வண்டியில உட்காந்துக்கலாம். ஸோ இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பிடிச்சி உட்காருங்களா? இருந்தா வயிறு மாட்டிக்கிச்சுரா. அப்படி பிடிச்ச நன்றி. செக் போஸ்ட் இங்க இருந்தா டைகர் ரிசர்வேஷன் சத்தியமங்கலம். இங்க நாட்டு அடிக்குதுரா? நாட்டு கிடக்கும். அப்படியே டர்ன் பண்ண ரைட்ல அப்படி ஏறி இருக்கு. ஸோ இங்க தான் வந்து யார் மான் எல்லாம் வந்து மான் யானை யானை சிறுக்கொல்லியப்படு சயாசி. இப்போ நம்ம ஒரு காட்டுக்குள்ள நிற்கிறோம். இப்போ தான் என்ட்ரன்ஸு. இது அங்கே என்ட்ரன்ஸ். ஸோ நாம் போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், கிட்டத்தட்ட கரெக்டாக சார்பாக 22 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஆனால் 22 கிலோமீட்டர்ஸ்மே வந்து ஃபுல்லாக இதே மாதிரி ஃபாரஸ்ட் தான் இருக்கும். ஃபாரஸ்ட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். நடுவில் தான் இந்த மாதிரி ரோடு வெஹிக்கல்ஸ் இருக்கும். நம்ம ரெட் புல் எடுத்திருக்கோம். ஸோ ரெட் புல் எடுத்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது. ஏரியா இருக்குது எங்கள் ஏரியாவில். இது வந்து சின்ன ஏரி தான். ஃபாரஸ்ட் என்ட்ரு ஆகிறப்போ ஒரு சின்ன ஒரு என்ன என்ன சொல்லுவாங்க இது பேர்? ஏரி தான்டா அது. ஏரி தான். ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் வந்து. அப்புறம் இது எது கட்டியிருக்காங்கன்னா இந்த அந்த கேமரா பேக் கேமரா திருப்பேன். இது எதுக்குன்னா வந்துட்டு அந்த தண்ணி நிற்கணும், யானை அந்த மான் குட்டையில வந்தா குடிக்கிற தண்ணி வேணும். மான் நிற்கிது. ஆமாண்டா ஜூம் பண்ணுற ஜூம் பண்ணுற போகுமா? போகும் போகும் போகும். அங்கே போயிட்டு கிளியரன்ஸ் கொடுத்துரு. அது கூட ஆஹா
கொஞ்சம் பிளர் லாங்கா இருக்கு. இல்ல அங்க பாரு, நம்மளே பாக்கத்தானா அது, அங்க சூரியன் வெளிச்சம் இருக்குல்ல, அதனால அடைய மயிலெல்லாம் கத்துது. அந்த சைடு பிடிய, ஒரு நிமிஷம் கூட நான் எடுத்து. நீ இப்படி நான் மைக் வச்சுக்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் அந்த பக்கம் காட்டேன், யானை வந்து அங்கே பாரு, பாதையெல்லாம் தெரியும் யானை வந்து போயிருக்கிறது அங்கே. தெரியாதுங்க. சரி, இதை கட்டி வச்சுட்டு இங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கணும் அப்படிங்கிறது சம்மர் டைமில் ஒரு ஏரியை கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ஒரு குட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ ஒன்று மான் மட்டும் தான் தெரிஞ்சு, ஆனால் அது வந்து ரொம்ப லாங்கில் இப்போ போயிடுச்சு, நம்மளோட கேமராவில் இருந்து கேப்சர் ஆகலை. சரி, அப்புறம் உங்களுக்கு போக போக வீடியோ எடுக்கிறோம். பை. வரல வேண்டாம், வேற இல்லை. அர்லி மார்னிங் வந்தப்போ அந்த சூரிய வெளிச்சம் ஜில்லு சூப்பராக இருக்குல்ல. ஆனால் 8:30 ஆனாலும் ஜில்லுன்னு தான் இருக்கு ஏரியா. அப்புறம் அந்த ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டா இதாயிரும். ஆமாம், அது இல்லாமல் டிசம்பர் டைமில் வந்தோன்னு வச்சுக்க, போன டிசம்பரில் தானே தீபாவளி டைமில் இங்கே வந்து மலையில் மாட்டிக்கிட்டோமே. மலையில் மாட்டிட்டோம். வா, இங்கே தான் இந்த இடத்துல தான் மலையில் மாட்டிக்கிட்டோம். விவசாயம் கரும்பு போட்டிருக்காங்க அங்கே பாரு, குடிசைகள் கட்டியிருக்காங்கண்ணே. ஆமாம், இங்கே பாருங்க கட்டியிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. அந்த பக்கம் ஸ்லோ பண்ணு, இந்த காட்டுறேன் குடிசை மேலே இருப்பாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே வீடு மாதிரி இந்த குடிசை கட்டிருக்காங்க. ஸோ எதுக்காங்கன்னா இங்கே வந்து அனிமல்ஸோட டார்ச்சர் அதிகமாக இருக்கும், இந்த யானையோட தொல்லை அதிகமாக இருக்கும், காட்டு பண்ணி. ஸோ அவங்க அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கு, இதுதான் ஃபாரஸ்டோட செக் போஸ்ட்டு தலைவடைய. ஸோ ஆமாம், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் மாடு தான் அதிகமாக இருக்கும். அங்கே பாரு, அங்கே பாரு, விளையாட்டு பண்ணுற அந்த குட்டி கூட பாவம். ஸோ இதுதான் காய்ஸ் சிக்கல்லி. இப்போ டைம் என்னடா, 8:28 போகுது. ஆமாம், அரை மணி நேரமும் இங்கே சுற்றிட்டே இருக்கும். போச்சு. ஆமா, இந்த இடம் தான், இந்த இடம் கரெக்டா, இந்த அம்சு தாண்டி. சோ அந்த ஆட்டோ வரதுல இல்ல, இங்கதான் இந்த மரங்கள் இருக்குல்ல, இந்த இதுக்கு இடையில தான் போச்சு. ஓகே காய்ஸ், அந்த வீடியோ கூட கிளிப் நம்ம கிட்ட இருக்குல்ல. இருக்கு இருக்கு, அதையும் போட்டு காமிச்சிடறோம், பாத்துருங்க காய்ஸ். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா காட்டுக்கோழி. அங்கே பறக்க பண்ணு, கோழி தானே இல்லையா, அது காட்டுக்கோழி வேற இல்லை. அப்புறம் பறக்குது இந்த அளவுக்கு. ஆமாம், காட்டுக்கோழினா பறக்கத்தான் செய்யும். நான் இது நினச்சிட்டேன் காடு வந்து ஏரியா வந்து மூங்கில் ஏரியா. மூங்கில் ஃபுல்லாக மூங்கில் தான், ஃபுல்லாக மூங்கில் தான் இருக்குது இந்த ஏரியா. எல்லாம் ட்ரையாக இருக்கார். நாங்கள் வந்து நேரம் தலையனா 43 போகுது. இங்கே இது இதோட ஃபுல்லாக பாருங்களேன், தென்னை மரம் தோப்பு. தெரியுது போட்டோ ஷூட் பண்ணோன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல.
அங்க ஒரு கோயில் இருக்கு. ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இரு, எங்க அப்பா எடுத்துட்டு வரணும்டே, இருக்கு பாரு. எங்க அப்பா எடுத்துட்டு வரோம் வந்த சைடு. ஆனால் கீழே விட்டுற நீ அப்படியே பேக்குள்ள போட்டு. ஸோ காய் சித்தா வேல்த்து கேமரா, வேல்த்து கேமரா இல்லைடா, அடுத்து அடர்த்தியான காடுக்குள்ள இப்போ என்ட்ராக போகிறோம். பார்த்துக்குமா போட்டியா? போட்டேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா எங்கள் பையன் என்னத்தோ பொறுக்கிட்டு இருக்கான். என்னடா பங்கு கிடச்சதே இல்லையா? கிடச்சிருச்சா? கல்லு அடே, ஏன் மண்டல அடிச்சிட்டு போகிறாடா? நான் முன்னாடி விட்டுக்கிற வண்டியா? ஓ மை ப்ரோ, எங்கே மூஞ்சி காட்டு. உன்னை எல்லாம் கொண்டு போய் அத்லட்டில் சேர்த்துனா நீ எல்லாம் உருப்பிடுவியா? இந்தியா உருப்பட வைப்பே நீ. ஐயா அவனுக்கு கல் கிடைக்காதயா, வாயா, டைம் ஆக போகுது. அது அங்கங்கே இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறா. இது பேர் என்னன்னு சொல்லி தமிழில் தெரிஞ்சுன்னா அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில். உனக்கேண்டா தெரியாத செத்தா பயிர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாதுங்க, வேணா கீழே டெக்ஸ்டில் போடுறேன். ஆனால் இது காட்டுக்குள்ளே தான் நிறைய வளர்ப்பாங்க, ஆட்டோ அதுவாக வளரும். ஊருக்குள்ளே வளர்த்து தான் நான் பார்த்தது இல்லை, தான் காட்டில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஏய் விழுந்துச்சா, 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 டேய் லைட்டாக பழுத்துருக்குடா. டாட்டா டாட்டா டா, லைட்டாக பழுத்துருக்குடா. கொண்டு வா, கொண்டு வா, பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு வா. வேற மாதிரி உன்னை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆ பேசிப்போ. உடஞ்சிருச்சியா? கரெக்டாக நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குடா. இரு அவங்களுக்கு காட்டுற ஃபுல்லாக. இரு இரு, என்ன பண்ணுற டே? இரு இரு, அப்படியே காட்டுறேன். ரைடர்ஸ், ரைடர்ஸ், ரைடர்ஸ் போகிறாங்க கைஸ். ஓடு பிளர் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் கொட்டை கொட்டையா தெரியும். ஆனால் பாதி பழுத்திருக்கு, ஆனால் கீழே விழும்போதே உடஞ்சிருச்சு. உடஞ்சிருச்சு, பரவாயில்ல பரவாயில்ல. ஆனால் ஒன்றாவது, ஆனால் ஒன்றாவது நீ கீழே விழுக்காட்டியா. இங்கே செம்ம புளிப்பாக இருக்குங்க. உனக்கு எப்படிடா இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கா? சும்மா சாப்பிடுங்க. புளி அப்படியே கிடச்சது வந்து பாருங்க, மூஞ்சியில் வரையுது ரியாக்ஷனு. ஆனால் சாப்பிடலாம். இதில் என்னடாது, இது பழுத்துருக்குடா. இது இது ரொம்ப பழுத்துருக்கு. கொஞ்சம் அப்படி எடுத்துங்க போட. ஆயிரம் இதை ஓப்பன் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் நைன்டிஸ் பற்றி போகாது. சரி மூஞ்சி தரலடா. சரிப்பா, அது நல்லா பழுத்துருக்காது. நல்லா பழுத்துருக்கு. இதை பாரு, இது பால் மாதிரி இருக்கீங்க கீழே பாரு. பண்ணிக்காய் அதை வச்சு விளையாடுறான். ஃப்ரூட் வச்சு, ஃப்ரூட் தானே இது? ஃப்ரூட் வகையா இல்லை காய் வகையா? ஐயோ தெரியலீங்களே. எடுத்துட்டேன், எடுத்துட்டேன். எப்படி கொஞ்சம் அது அப்படி பெரிய அப்படி வயலில் போடுறேன். வளர்த்து கையில் எடுத்து போடுறேன். காட்டுக்குள்ளதான் பக்கத்துல போவோமா? அங்க பாருங்க பாரு, இந்த சவுண்ட் அடிக்கு பாரு. இது ஒரு சவுண்ட், அந்த சைடு புஷ்னு. ஆமா, இது என்ன காற்று சவுண்டே? காற்று சவுண்ட், காற்று சவுண்டு. இங்கே வா. பூவே பூவே காதல் பூக்கும் பூவே. இந்த பூ தான்டா செம்ம ஸ்மெல்லு. சூப்பராக இருக்கு. நீச்சல் அடிக்கிட்டா போ? எனக்கு என்ன, சாவுடா. செத்தப்பயில, செத்தப்பயில சாவு. அங்கே பாரு எப்படி அழகாக உட்காந்துருக்குங்க. அதெல்லாம் செம்ம வியூடானா.
காத்து ஸ்மெல்ல பா சார், காத்தோட இந்த இத பாற சவுண்ட், காத்து சவுண்டுக்கும் அந்த பூவோட ஸ்மெல்லுக்கும் வேற லெவல்ல வருது. தூக்குதா தூக்குதா கஞ்சா அடிச்சா என்ன வரும் போத வரும், எனக்கு அடிக்காமலேயே வருதுடா அப்படிங்கிற மாதிரி. இந்த இந்த பூ தான் அது வரைக்கும் இருக்கும், கடைசி எண்ட் வரைக்கும் இருக்கு தெரியும் பாருங்க. இந்த பூ தான் அது. இதுதான் காய்ஸ் நாம தலைமலை, தலைமலை நாம வர நினைச்சேன். 10 மணி ஆகுது, செம்மையா குளிருது யார், இன்னும் பனி அப்படியே இருக்கு பாரு. இப்ப எங்க போகணும், ஸ்ட்ரைட்டா 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 போ. சத்திக்கு இங்க இருந்து 49 கிலோமீட்டர், சத்தியமங்கலம் ரைட் சைட்ல பாரு, பனி மூட்டை அப்படியே இருக்கு. காற்று அங்க பாரு, டைம் எவ்வளோ இப்போ? 9:18 9:18 9:30 10 மணி வச்சுக்கோ, அப்படியே பனி மூட அப்படியே. அந்த பக்கம் ஃபாரஸ்டே தெரிய மாட்டேங்குதுரா, மலை ஹில்ஸ் எல்லாம் இருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பண்ணி இப்போ குளிர் அதிகமாக இருக்கு. டைம் எவ்வளோ? 9:19. ஆமாம். வா என்னடா இருட்டுருச்சு, ஏன் இருட்டுருச்சு? இந்த டர்னு தான், இந்த டர்னு தான் எங்கே தான் இருப்போம், இங்கே தான் இருப்போம். அண்ணன் என்ன காய்ஸ் இப்படி குளிர்றது உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், இங்கே பாருங்கள், மார்னிங் 6:00 இல்லைன்னா ஈவினிங் 5-6 அந்த மாதிரி தெரியுது பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க, அங்கே அந்த சைடு பாருங்கள் எப்படி வெளிச்சமாக தெரியுது, அந்த தென்னை மரத்துக்கு அந்த சைடு பாருங்கள். ஆனால் இதுக்குள்ளே வந்து பாருங்கள், இதுக்கப்புறம் இன்னும் அடர்த்தியான காடெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டிங்கன்னு இன்னும் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வா 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 செம்ம. தோட்டத்துல வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நம்ம சமைக்கிறது எல்லாமே அடுத்த வீடியோல வரும். இப்போ வரைக்கும் நம்ம ஊர்ல இருந்து இது வரைக்கும் எப்படி வந்தோம், என்னென்ன காமிச்சிருப்போம் சொல்லி நீங்க பாத்துருப்பீங்க. இந்த வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மனோ அண்ட் என்னோட பேரு அல்மடா. அல்மடா நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது, அதை சமைச்சிட்டு இங்க இருந்து இன்னொரு பக்கத்து ஊர் இருக்கு, இன்னொரு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க போயிட்டு கொண்டு போய் சாப்பிடலாம். சரி ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய் 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 பாய்.